உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் இந்தியா தமிழில். ஐபிஎல் போட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு தடை செய்யப்பட்ட நிலையில் 2015 ஐபிஎல் போட்டியில் விளையாட உள்ள ராஜஸ்தான் அணியை வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் சஞ்சீவ் கோயங்கா. மேட்ச் பிக்சிங் வழக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 2 வருடம் தடை செய்த நிலையில் 2016 மற்றும் 2017 ஐபிஎல் தொடரில் தடை செய்யப்பட்ட இரு அணிகளுக்கு பதிலாக ரைசிங் புனே சூப்பர் ஜெயன்ஸ் மற்றும் குஜராத் லயன்ஸ் அணிகள் பங்கேற்றன. என் நிறுவனத்தில் வேலை செய்யும் 4000 நபர்களுடன் நெருக்கமாக இருக்கிறேன். அந்த நோக்கத்திற்காக நான் வந்துள்ளேன். சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா விளையாடும் போட்டிகளை பார்ப்பதற்கும் வந்துள்ளேன் என சஞ்சீவ் கோயங்கா கூறினார். அந்த இரு அணிகளும் 2017 ஐபிஎல் தொடரில் இருந்து நீக்கப்படும் என்ற அடிப்படையில் 2018 சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மீண்டும் களம் காணவிருக்கின்றன. இதனிடையே ரைசிங் புனே சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உரிமையை பெறும் முனைப்பில் உள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் 40% பங்குகளை உடைய மனோஜ் படாலேவை சந்திக்க கோயங்கா லண்டன் விரைந்துள்ளார். அந்த அணியை பெற ஜண்டால் ஸ்டீல் கம்பெனியும் முனைப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் அதிக பங்கை சுரேஷ் செல்லராம் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் தற்போது பிஸியாக உள்ளதால் அவரது பங்கை முழுவதும் அவரது மகள் அமிஷா ஹதிரமணிக்கு கொடுத்துவிட்டார். 2 கால இடைநீக்கத்திற்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2018 ஐபிஎல்லில் களமிறங்க உள்ளது. இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வாங்கும் முனைப்பில் கோயங்கா உள்ளார். ஆனால் புதிய பங்குதாரர்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுப்பார்கள் என தெரியவில்லை. இதுபற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.